மேடம் ட்ராலி எங்க இருக்குதோ நான் கீழ போய் ஆசிட் பாட்டில் கொண்டு வந்துறேன் சார் கேட்டா சொல்லுங்க இது வெறும் ஹவுஸ் கீப்பிங் ட்ராலி தான் இதுல ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல நீ போயிடு சீக்கிரமா வா போ ஓகே பாஸ் ஓகே பாஸ் பாஸா நானா சரியான லூசர் பம் போல இருக்கு என்ன கதவு பப்பரப்பான்னு திறந்து கிடக்குது நம்மால் கொஞ்சம் ஓபன் டைப் போல இருக்கு டார்லிங் மே கம் இன் ரா என்ன இவ்வளவு சீக்கிரமா வந்துட்ட உள்ள வா இது சீக்கிரமா இதுவே ரொம்ப லேட் ஆச்சலோ இந்நேரத்துக்கு அவன் இச்சி இச்சின 50 தாண்டி இருப்பா அந்த ரூம்ல நாம ஒரு சிங்கிள் சாவு எடுக்க வேண்டாமா இதோ கம்மிங் அழுக்கு துணிய கொஞ்சம் அமுக்கி வைங்களேண்டா இச்சிக்கா தனியா இருக்கிற போல ரூம்குள்ள உனக்கு என்ன வேலை எனக்கு என்ன வேலையா அப்புறம் இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டியா அப்படின்னு குரல்ல ஒரு காம சூத்திர எஃபெக்ட்ல கேட்டியே அது யார பார்த்து கேட்டேன் ஹவுஸ் கீப்பிங் பையனா ச்சே து உன்னோட டேஸ்ட் இவ்வளவு லோக்கலா போகும் நான் நினைக்கவே இல்லடி ரொமான்ஸ் முடியட்டும் ரவுடி சன்னி தர்வாத ஸ்டார்ட் செய் ஒருத்தன் சிங்கப்பூர்ல இருந்து சென்னைக்கும் சென்னையில இருந்து ஹைதராபாத்துக்கும் இந்த கோலா குமார் உன்னையே ஃபாலோ பண்ணிட்டு வந்தனே என்ன விட்டுட்டு ஒரு லோக்கல் பையல செட் பண்ணிட்டியே உங்களுக்குள்ள அக்ரிமென்ட் எப்படி லைஃப் டைமா இல்ல பார்ட் டைமா அடச்சே முதல்ல வாய க்ளீன் பண்ணு ஏன் ரூம க்ளீன் பண்றதுக்காக ட்ராலி வச்சிட்டு போறீங்க அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க அத்தனை என்னமா பேசிட்டு இருக்க என்ன வலிப்பா வலிப்பு இல்லம்மா உன்னை தப்பா புரிஞ்சுகிட்டனேன்ற தவிப்பு பெர்ஃபார்மன்ஸ் அடச்சே நாம தான் இன்னும் ரூம் அழுக்காக்கவே இல்லையே அதுக்குள்ள எதுக்காக க்ளீன் பண்ணணும் வா ஒரு 1 hour ரூம் அழுக்காக்கலாம் அதுக்கு அப்புறம் ஆள் விட்டு க்ளீன் பண்ணலாம் அலையாத Now the room is under my control. எந்த நேரம் வேணாலும் ஹவுஸ் கீப்பிங் பையன் உள்ள வரலாம் முதல்ல இவனை வெளியே அனுப்புறோம் சிவ பூஜையில கரடி மாதிரி இது வேற போ கீழே ரிசப்ஷன்ல கூப்பிடுறாங்க என்னன்னு கேளு போ நீ பிடிக்கிறது விட்டுட்டு பாட்டா பாடுறீங்க சவுண்ட் கேட்டு கொடுத்தான்ரா கோலா குமார் தான் என்னடா எல்லாம் ஓவர் டேய் போடா போறேன் மூஞ்சில ரெண்டு குத்து குத்து ஏய் டிஸ்டர்ப பண்ணாதடா டிஸ்டர்ப ஆவுது இல்ல ஆமா கோவம் வருது இல்ல ஆமா என் மூஞ்சிய பஞ்சர் ஆக்கணும் ஒரு கொலவரி வருதா ஆமா அப்ப குத்துறா அவ்வு 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 டேய் உன்னால என்னால அடிக்க முடியாதுடா போடா தயவு செய்து அடுறா எதுக்கு டேய் நீ அடிச்சா தான் என் முகத்துல சில சேதாரங்கள் ஏற்படும் அத கொண்டு போய் சுசிக்கிட்ட ஒரு ஆதாரமா காட்டுவேன் அத பார்த்தேனே அவளுக்கு சிம்பதி வொர்க் அவுட் ஆகி என்ன அங்க அங்க டச் பண்ண ஆரம்பிப்பா அந்த டச்சிலேயே எங்களுக்குள்ள கரண்ட் பாஸ் ஆகி அவளுக்கு காதல் வொர்க் அவுட் ஆகும்டா அடரா இங்க வா யா ஃபிகர் நான் டச் பண்றான் நண்பனா காதுக்குள்ள எச்சி பண்றான் இவன் சரிப்பட்டு வர மாட்டான் வேற ஆள் தான் பார்க்கணும் எக்ஸ்கியூஸ் மீ யாராவது என்ன அடிக்கிறீங்களா இனி இந்த ஒளிஞ்சுக்கு நான் ஆர்டர் பண்ணிக்கிறது ஸ்ட்ரைட் டு ஃபேஸ் டு ஃபேஸ் வெள்ளன்றா பிள்ளல்லார வா நீ இக்கடே சம்பினே நீ ஒரு நாயனோ சார் இந்த மூஞ்சிய தான் சார் நான் தேடிக்கிட்டு இருந்தேன் சார் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா சார் என்னது சார் என்ன அடிங்க சார் நான் எதுக்கு ஒண்ணு அடிக்கணும் ஆமா சார் நீங்க ஆள் முன்னாடி வச்சு என்ன அடிச்சீங்கன்னா அப்படியே சிம்பத்தி ஒர்க் அவுட் ஆகி லவ் டெவலப் ஆயிடும் சார் சார் யோசிக்காதீங்க சார் 5-10 போட்டு தரேன் என்ன அடிங்க சார் அதானிக்கு நான் எதுக்கு செலக்ட் பண்ணேன் குட் क्वेश्चन அதுக்கு காரணம் இருக்குது இந்த ஃபேஸ் தான் பாக்குறதுக்கு டெரரா இருக்கு ஆனா அதே நேரத்துல காமெடியாவும் இருக்கு அடிக்கிற இல்ல பிரதர் நீனு சூஸ்தே சுமாரு வேஸ்டே டமர் இதான் உன் ஹியூமர் அடிக்கிறனு போ ஓகே நான் ரிசப்ஷனுக்கு ஆள வர சொல்லிறேன் நீ அங்க வந்துரு ஓகே அங்க தனியா மாட்டிக்கிங்க உங்களுக்கு ஒண்ணு ஆகலையே நீனு அவன் கிட்ட தனியா மாட்டலடா வாடு நன்கிட்ட தனியா மாட்டி இருக்கிறான் மேக தனி ஆடு அதுவே வந்து பிரியாணி ஆவரேங்க உடலாமா ரிசப்ஷன்ல வாடுன்னு கொட்டி குச்சுப்படி ஆடுத்தான்னு சொல்லு அப்ப வந்துகிட்டு இருக்கா ம் ஆரம்பி ஆரம்பி அடி நெஞ்சில நெஞ்சில விரல நக்கிக்கோ நெஞ்சு அங்க இல்ல இங்க இருக்கடா இப்ப அடிக்கிற அடியில அப்படியே அன்பேலன்ஸ் ஆகி போய்கிட்டு இருப்பேன் அவன் வந்து என்ன தாங்கி பிடிச்சிக்கோ ஆரம்பி ஆரம்பி ரொம்ப பெரிய கையா இருக்கும் போல இருக்கே
என்ன இவ்வளவு வயசுக்கு தூக்குறான்? லெக் பீஸ் பயங்கரமா இருக்குதே. ரைட் லெஃப்ட் சென்டர் வாங்குறாளே, மசாஜ் பண்ற பொண்ணுக்குள்ள இவ்வளவு மசலா. ஐயோ போட்டு கொடுத்துட்டானே. சில இடங்கள்ல தவிர்த்து ஒத்துடன் கொடுக்கணும். என்ன இது? நாலாம் கால்நகை வெட்டுறதுக்கே கார் எடுத்துக்கிட்டு கலிபோர்னியா போறவன் ஒரு காஃபிக்காக ஆஃப்டர் ஆல் கடப்பா வர மாட்டானா? மயக்கம் வந்து கேக் நீ அவங்க ரெண்டு பேருக்கும் கொடுக்கறோம். எடுத்து வாயில போட்டவுடனே ரெண்டு பேர் மயக்கம் ஆகுறாங்க. அந்த பையன் நீ மாத்திரம் குமாரசாமி வீட்டுக்கு மதராசுக்கு பார்சல் பண்றோம். என்ன அடிச்ச அந்த பொண்ணு நீ இக்கடே வச்சு குமுறோம். நேனு சூஸ்தே சுமாரு வேஸ்தே ஒரே பிள்ளலாரா டேக் த வெப்பன். You're too funny. Padi. 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 Yo, நீ சென்ட் வியாபாரின்லாம் நினைச்சேன், பேக்கரி வேற வச்சிருக்கியா? லேது, உங்களை காதல் நீ வாழ வைக்கிறதுக்கோசரம் நேனு கேக்கு நீ ரெடி செய்து கொண்டு வந்திருக்கிறேன். அடடா, உன்னை போய் ஹாரரு ஹியூமர்லாம் சொன்னேன், நீ காதல வாழ வைக்க வந்த ஹானர். பரவாயில்லை, நீர் கட் செய்து தினடி. நேம் மியூசிக் ஏசம் 1 2 3 4. மாம்போ மாமியா காதலோ கபேயா. அடடா, ஒரு தமிழ் பாட்டை எப்படி தெலுங்குல பாடுறான் பத்தியா? சுனாமி போல தாக்கம் வந்துருச்சு ஏக்கம் போயிருச்சு காதலாய் போயிருந்தா. சார் இவருக்கு போய் கேட்க ஊட்டிட்டீங்க. எங்க காதலுக்கு மரியாதை கொடுத்த இவருக்கு தான் எங்களோட முதல் மரியாதை. முதல் மரியாதை இல்ல, இது இறுதி மரியாதை. ஹலோ, கோல்குண்டா கொண்டல் ராவ் ஸ்பீக்கிங். நீ சொன்னால் நீ கடத்த முடியல, வாழ்ந்து மதராசிக்கு வந்துகிட்டு இருக்கிறோம். நீ கிட்னாப் மேட்டர் குமாரசாமிக்கு தெரியக்கூடாதுன்னு சொன்னீங்க. சென்னைக்கு வந்துகிட்டு இருக்கானா?